மச்சான், இந்த ஹாஸ்டல்ல வந்தா பயப்படுத்தலாரா? ஹாஸ்டல் மாதிரி இருக்குடா. மாப்பிள்ள, இந்த ஹாஸ்டல் ரெண்ட் கம்மியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன்டா. அதே மாதிரி ரொம்ப ஃப்ரீடமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். தெரிஞ்சவங்க சொன்னாங்கடா அந்த ஹாஸ்டல் ஜாலியா இருக்கும். சரி மச்சா, நீ சொல்ற, நம்ம தங்குறோம், பாப்போம். உள்ள வரலாமா சார்? யாருப்பா நீங்க? உள்ள வாங்க. எங்க இருந்து வரீங்க? நாகர்கோவில் மண்டை மார்க்கெட்டில் இருந்து வரேன் சார். சரிப்பா, ஓகேப்பா. அட்டாச் பாத்ரூம் 2500 ரூபா, காமன் பாத்ரூம் 1500 ரூபா, அட்வான்ஸ் 500 ரூபா கொடுக்கணும். ஓகே சார், இப்போதைக்கு கேஷ் இல்லை, அட்வான்ஸ் மட்டும் கொடுக்குறேன் சார். பெருமாளையா அங்கே வாங்க. ஐயா, இவங்களுக்கு வந்து 221, 222 ரெண்டு ரூம் காமிங்க. ஒரு ரூம் அட்டாச் பாத்ரூம், ஒரு ரூம் காமன் பாத்ரூம் இருக்குது. இவங்களுக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அதில் தங்க சொல்லுங்கள். உங்கள் நேமு அட்ரஸ் இதில் என்டர் பண்ணிட்டு போங்கப்பா. அப்படியே உங்கள் ரெண்டு பேர் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. இவர் கூட போய் ரூம் பாருங்கப்பா. தாத்தா, ஹாஸ்டல்லாம் எப்படி தாத்தா? மஜா ஹாஸ்டல் நல்லா தான் இருக்கேன். எங்கெங்க வரீங்க? நாகர்கோவில் மண்டே மார்க்கெட்லேருந்து வரேன் தாத்தா. எங்கள் பசங்கலாம் எப்படி தாத்தா இருப்பாங்க? பசங்களா? ஆமாம் தாத்தா. பசங்க ஊர்லேருந்து தனியாக. தனியாவா வந்து? கஷ்டப்பட்டு வந்து வேலை பார்க்குறேன்ப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன வேலை பார்க்குறீங்க? வேலையெல்லாம் இல்லை தாத்தா, சும்மா சுற்றி பார்க்கலாம் வந்தோம். வேலை ஒட்டி இல்லாமல் சுற்றி பார்க்கலாம் வந்துருக்கீங்க. பசங்கள்லாம் எப்படி தாத்தா, ஜாலியாக இருப்பாங்களா? பசங்களாம் எப்பயும் ஜாலியாக தான் இருப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க. தாத்தா, இங்கே சாப்பாடுலாம் எப்படி? சாப்பாடு நல்லா தான் இருக்கும். பக்கத்தில் ஹோட்டல்லாம் வாங்கிக்கலாம். பக்கத்தில் ஹோட்டல்லாம் இருக்கா? திறந்துருக்கா? தம்பி, ஒரு முக்கியமான விஷயம், 8 மணிக்குள்ளே எதெல்லாம் வாங்கிக்கணும். 8 மணிக்கு மேலே வெளியே வரக்கூடாது. வந்தால் சாப்பாடு தரமாட்டாங்களா? அப்படி இல்லை தம்பி, நீங்கள் சின்ன பசங்க. ஏன் தாத்தா 8 மணி மேலே ஊரடங்கா? 8 மணி மேலே ரூம் போட்டு யாரும் வெளியே வரக்கூடாது. நாங்கள் கூட வெளியே வரமாட்டோம். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. அதை மீறி வெளியே வந்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது. பார்த்துக்க தம்பி, பாதுகாப்பாக இருங்க. ரூம் தம்பி, ரூம் தான் தம்பி, ரூம் சுத்தமாக பார்த்துங்க. இதே பிரச்சனை என்ன வந்து கூப்பிடுங்க. மச்சா, நிறைய பசங்க தங்கி இருப்பாங்க போல. அவங்க அவங்க வரலாறுலாம் சுவத்தில் எழுதி வச்சுருக்காங்க. சரி மச்சா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுக்கு டயர்டாக இருக்குது, குளிக்க போகிறேன். நீ வரியாடா? நான் குளிச்சு 1 வருஷம் ஆச்சு. போன தீபாவளிக்கு தான் தான் குளித்தேன். மச்சான், குளிச்சுட்டு சீக்கிரம் வந்துட்டேடா. நாளைக்கு எந்திரிச்சோன்னு வீட்டுக்கு கால் பண்ணி சேஃபாக இருக்குன்னு சொல்லணும்டா. தூக்கமே வரமாட்டேங்கடா மச்சான். என்ன மச்சான், இங்கேருந்து வர குளிச்சுட்டு இப்போ தான் வரையா? குளிச்சுட்டு இப்படி தான்டா வர முடியும்? ஏறி குச்சா வர முடியும்? ஏதோ பிரம்மையை பார்த்த மாதிரி பயப்படுற. அடா போடா, இவ்வளோ நேரம் நீ வச்சு தான்டா பேசிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்தில் படுத்ததும் தேவைடா. சரி மச்சான், உடம்பு அசதியில கனவு கண்டிருப்ப, படுத்து ரெஸ்ட் எடுத்து சரியா போயிடும். காக்கா காக்கா கடவட்டி குக்கு குக்கு, இல்லையாரு மிங்கத்தே குக்கு குக்கு, எங்கே போச்சே ரங்கச்சி, அல்ல வளர் கடிய கடவே, கொட்டார பொட்டார சந்தரவே, கடிய கடவே, எங்கூரி எங்கூரி.
എങ്ങനെ മരിച്ചെന്നറിയാമോ? അവനെങ്ങനെ മരിച്ചെന്നറിയോ? അതെ
இவ்வுடம்பு விட்டு போகாது. அப்படி இங்க என்னதான் நடக்குது? எல்லாரும் ஏதேதோ சொல்றாங்க. அதுதான் தம்பி, ஒரு மாசம் முன்னாடி ஒரு பூசல் தங்கினார், ரெண்டு நாளாக வெளியே வரல. அப்புறம் ரூம்பு கால் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிட்டார். ஒரு வாரம் கழிச்சு அதே ரூம்ல பையன் ஒன்று தங்கினேன் வந்து. அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன். அவன் திரும்பி வரும்போது அந்த பையன் செத்துலான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியாது தம்பி? எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று தம்பி, இப்போ செத்துலேருந்து மறுபடியும் நிலை நடக்குது. 213 ரூம்பு இப்போ திறக்கதே கிடையாது. சரி தாத்தா, அந்த சின்ன பையன் எப்படி தான் இருந்தான்? எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி தான் தெரியலைங்க. நீங்கள் இங்கே இங்கே உள்ளங்க தூக்கிப்படுத்தி எடுத்துறேன்னு சொல்கிறாங்க. யாரும் இல்லை, தனியாலே சொல்கிறாங்க. என்ன தம்பி, இவங்க சொல்றது மர்மமாவே இருக்க. பின்னாடி பெரிய கதையே இருக்கும் போல.